ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்டிருந்த க்வெஸ்சனுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியான வீடியோஸ் வந்துட்டு போட்டுக்கிட்டுருக்கோம். ஸோ அது வந்து தொடர்ந்து நம்ம வந்துகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய எவர்கிரீனான வீடியோவான ஒரு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்டிருந்தது என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான டீட்டெயில்ஸையும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வீடியோவோட நம்ம வந்துட்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனல் நேம் பார்த்திங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த கோர்ஸை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றியான இதுதான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். ஸோ இது எந்த வீடியோவில் இந்த கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு அதுக்கு கீழே வந்துட்டு இந்த கமெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு எடுத்துக்க போது பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ரிசர்ச் ஓரியன்டான ஒரு கோர்ஸ். மெடிக்கல் சயின்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸில் ஒரு ட்ரக் பற்றியான ரிசர்ச்சு, ஒரு டிசீஸ் பற்றியான ரிசர்ச்சு, இந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ் பற்றியான ரிசர்ச்சு, அப்புறம் வந்துட்டு என்னென்ன மாதிரியான லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான ரிசர்ச்சு, அப்புறம் ஜெனட்டிக் ரிசர்ச்சு, எபிடமாலஜி ரிசர்ச்சு, டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றியான ரிசர்ச்சு, ஒரு ஃபார்மா பற்றியான ரிசர்ச்சு. ஸோ மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபீல்டுலேயும் இருக்கக்கூடிய ரிசர்ச் ஸ்டடிஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸு, எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ். ஸோ இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் இதை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜியில் வந்துட்டு நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் இல்லை அப்படின்னா லைஃப் சயின்ஸஸ் கோர்ஸஸ் முடிச்சிருக்கணும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா பாட்னி, சுவாலஜி அந்த மாதிரியான கோர்சஸ், இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்துட்டு மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஃபார்மா அண்டு பயோடெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ பயாலஜிக்கல் சயின்சஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா லைஃப் சயின்சஸ் கோர்சஸ் நீங்கள் யூஜியில் முடிச்சிருக்கணும். 55% ஆஃப் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு டைப்பான அட்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. ஒன்று மெரிட் பேஸ்டான அட்மிஷன் நடக்குது, இன்னொன்று வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் பேஸ்டான அட்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இந்த எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுக்கான குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா இந்த கோர்ஸுக்கான டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 2 இயர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரிக்கான டியூரேஷன். ஸோ இந்த கோர்ஸ் முடித்தா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, ஸோ எங்கே முதல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு ரிசர்ச் சென்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே வாய்ப்புகள் கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு எடுத்துக்கும்போது அதே தான், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு நமக்கு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் மேலே படிக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சின்னா பிஹெச்டி முடிக்கலாம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெலோஷிப், ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து நீங்கள் போகலாம். ஸோ முழுக்க முழுக்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபீல்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கான அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி அந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸோடைய ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2 to 3 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்குது இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு. ஸோ ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடித்தால் ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் வந்துட்டு முடித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கான சேலரி அப்படிங்கிறது 3 lakhsல் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. பெர் ஆனம் 3 lakhsலேருந்து 12 lakhs வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எந்த மாதிரியான கம்பெனிஸில் வேலைக்கு சேரோம் அது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய இது இருக்குது. நம்மளுடைய இந்த வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில், பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனியில் பார்த்திங்கன்னா நோவார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ அந்த ஃபார்மா கம்பெனியில் நமக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கிது அப்படிங்கும்போது சேலரி பேக்கேஜஸ் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் நம்மளுடைய
நம்மளுடைய டேலண்ட்டை வளர்த்துக்கிறோம், நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறோம், அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் நிறைய ப்ரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது இந்த எம்எஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு யூஜியில் ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸ் கோர்சஸ் இல்லைன்னா லைஃப் சயின்ஸஸ் கோர்சஸ், ஸோ இதில் ஏதாவது படிச்சுட்ருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சியில் ஏதாவது படிக்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் தான், டெவலப்பிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான், ரிசர்ச் ஓரியன்டான ஒரு கோர்ஸ், அதுவும் எஸ்பெஷலி மெடிக்கல் ரிலேட்டடான ரிசர்ச் கோர்சஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இந்த தகவல்கள் உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன செஞ்சிடும் முடிச்சிடும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது துணுக்கு முடை அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக வந்துட்டு கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட வரேன். உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னாலும் கட்டாயமாக சொல்லுங்கள், அதுக்கான வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.